And the next aspect that we need to study to improve our biblical understanding. நம்முடைய வேத அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக நாம் படிக்க வேண்டிய இன்னொரு பாடம். The difference between the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். Maybe today and tomorrow for some time we will keep ourselves occupied with this subject. ஒருவேளை இன்றைக்கும் நாளை தினமும் இந்த குறிப்பிட்ட பாடத்தை குறித்து நாம் விசாரமாய் படிக்க போகிறோம். Old Testament versus New Testament. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். The Bible is generally divided into 7 dispensations. பொதுவாக வேத புத்தகம் 7 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. Number 1, ஒன்று, dispensation of innocence. அறியாமையின் காலம். That's the period of Adam and Eve before the fall. வீழ்ச்சிக்கு முன்னதாக காலத்தில் இருந்த ஆதாம் ஏவாளின் காலம். Secondly, இரண்டாவது, dispensation of conscience. மனசாட்சியின் யுகம், இல்லாவிட்டால் மனசாட்சியின் காலம். That's the time between the fall and Noah. வீழ்ச்சியிலிருந்து, மனிதருடைய வீழ்ச்சியிலிருந்து நோவாவின் வெள்ளம் வரை, or fall to flood. நோவாவின் மனிதருடைய வீழ்ச்சியிலிருந்து வெள்ளம் பிரளயம் வரை. Thirdly, மூன்றாவதாக, dispensation of human government. மனித அரசாட்சியின் காலம். மனித அரசாட்சியின் காலம். That is from the flood to Abraham's call. பிரளயத்திலிருந்து ஆபிரகாமின் அழைப்பு வரை. Fourthly, நான்காவதாக, the dispensation of promise. வாக்குத்தத்தத்தின் காலம். That is Abraham's fall, call to Exodus. ஆபிரகாமின் அழைப்பு துவங்கி யாத்திரையாகமம் வரை. The call of Abraham to Exodus. ஆபிரகாமின் அழைப்பு துவங்கி யாத்திரையாகமம் வரை. Fifthly, the dispensation of law. ஐந்தாவதாக, நியாயப்பிரமாண காலம். That's Exodus to John the Baptist. யாத்திரையாகமம் துவக்கி யோவான் ஸ்நானகன் வரை. Law and prophets prophesied until John. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் யோவான் ஸ்நானகன் வரை என்று நாம் வாசிக்கிறோம். Sixthly, ஆறாவதாக, the dispensation of grace. கிருபையின் காலம். That's the church age where we are. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையின் காலம். Seventhly, ஏழாவதாக, dispensation of divine government. தெய்வீக அரசாட்சியின் காலம். That's the 1000 year reign on this earth which we call millennium. இந்த பூமியிலே நடைபெற போகிற 1000 வருட அரசாட்சி. After that begins eternity. அதற்கு பிறகு நித்தியம் என்பது ஆரம்பிக்கிறது. Now apart from the 7 divisions we still can go for a broader division of the Bible. இந்த 7 விஸ்தாரமான பிரிவுகள் பகுக்கப்பட்ட பிறகு ஒவ்வொன்றையும் இன்னும் சில பகுதிகளாக we can still go for a broader division. இன்னும் விஸ்தாரமான கூடுதல் பிரிவுகளை நாம் பிரிக்கலாம். Into 2. அதை இரண்டாக, the old dispensation and the new dispensation. பழைய யுகம் புதிய யுகம். Old dispensation and new dispensation. பழைய யுகம் புதிய யுகம். Now these are based on the covenants that God has made with man. தேவன் மனிதரோடு செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இதை பகுக்கலாம். Hebrews 8th chapter and 13th verse. எபிரேயர் 8 அத்தியாயம் 13 வசனம். In that he says a new covenant he has made the first obsolete. Now what is becoming obsolete and growing old is ready to vanish away. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. So old covenant, new covenant. It can be either called old dispensation or new dispensation, or it can also be called old covenant or new covenant. புது யுகம் பழைய யுகம் என்று நாம் சொல்லலாம். புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று நாம் சொல்லலாம். Or in English, old testament or new testament. இன்னொரு வார்த்தையிலே சொல்வோமானால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. Or old testament times and new testament times. பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலம்.
What does the New Testament say about the Old Covenant? பழைய உடன்படிக்கை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? Colossians 2:14. கொலோசியர் 2:14. Turn to the references quickly. சீக்கிரமாக குறிப்பு வசனத்தை பாருங்கள். Colossians 2:14. கொலோசியர் 2:14. Having wiped out the handwriting of requirements that was against us, which was contrary to us, he has taken it out of the way and nailed it to the cross. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். And just now we read Hebrews 8:13. எபிரேயர் 8:13 இப்பொழுது வாசித்தோம். Made obsolete. அதை பழமையாக்கினார். And 10th chapter 9th verse of Hebrews again. எபிரேயர் 10:19 திரும்பவும் பாருங்கள். Hebrews 10:9. எபிரேயர் 10:9. Behold, I have come to do your will, O God. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். He takes away the first that he may establish the second. இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். 2 Corinthians 3:7. 2 Corinthians 3:7. The ministry of death written and engraved on stones. எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசே. It's called the ministry of death. மரணத்துக்கேதுவான ஊழியம். 9th verse. 9th வசனம். The ministry of condemnation. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். 11th verse. 11th வசனம். Passing away. ஒளிந்து போகுவதே. Ephesians 2:15. Having abolished the law of commandments contained in ordinances. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தமது மாம்சத்தினாலே ஒழித்து. Abolished. ஒழித்து. Romans 7:4. ரோமர் 7:4. Dead to the law. நியாய பிரமாணத்திற்கு மரித்து. Dead to the law. நியாய பிரமாணத்திற்கு மரித்து. 6th verse. 6th வசனம். Delivered from the law. நியாய பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 6:14. 6:14. No more under the law. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். Galatians 4:30. கலாத்தியர் 4:30. Cast out the bondwoman and her son. அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு. You know that speaks about the covenants because அது பழைய உடன்படிக்கை குறிக்கிறது. Because in verse 24 we read. 24 அதை வாசிக்கிறோம். These things are symbolic. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். These are two covenants. இவைகள் இரண்டு ஏற்பாடுகளாம். The one from Mount Sinai which gave birth to bondage which is Hagar. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார். So it says cast out the bond woman, that is the covenant. அந்த பழைய உடன்படிக்கையை புறம்பே தள்ளு, ஆகாரை புறம்பே தள்ளு. And 5th chapter verse 1. 5:1. Yoke of bondage. அடிமைத்தனத்தின் நுகம். We'll see that all together. இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் பார்க்கலாம். Colossians 2:14. கொலோசியர் 2:14. It is wiped out. அது அழிக்கப்பட்டது. Taken out of the way. அதை வழியில் இல்லாதபடிக்கு நீக்கப்பட்டது. It is nailed to the cross. அது சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டது. Hebrews 8:13. எபிரேயர் 8:13. It is made obsolete. அது உருவழிந்து போனது. 10:9. 10:9. It is taken away. அது நீக்கப்பட்டது. 2 Corinthians 3:7. 2 Corinthians 3:7. It's called ministry of death. அது மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். 9th verse. 9th வசனம். It's called ministry of condemnation. ஆக்கினை தீர்ப்பின் ஊழியம். And 11th verse. 11th வசனம். It's passing away. அது ஒளிந்து போகிற ஊழியம். Ephesians 2:15. எபேசியர் 2:15. Abolish the law of commandments. அது சட்டதிட்டங்களாகிய பிரமாணம் நீக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. Romans 7:4. ரோமர் 7:14. Dead to the law. அது நியாய பிரமாணத்துக்கு மரித்தவன். 6th verse. 6th வசனம். Delivered from the law. நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலை. 6:14. 6:14. Not under the law. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். Galatians 4:30. கலாத்தியர் 4:30. Cast out the old. அந்த பழையதை புறம்பே தள்ளி.
And 5th chapter, 1st verse. 5th one. Yoke of bondage. Adimaitthanathin nugam. We'll continue this study this afternoon. Indha padippai thodandhu indha maalaiyil paarkalam. Shall we pray? Jabippom. Gracious Heavenly Father. Kiruvai nirandha paraloga pidave. We thank you for taking us from liberty unto liberty. Andhuvare vidudhalaiyil irundhu engalai vidudhalaikku alaithichelgiravudaiya anbirkai nandri. Thank you for taking us from glory to glory. Engalai magimaiyil irundhu magimaikku alaithichelgiravudaiya daivarku nandri. And transformation to transformation. Marurubathilirundhu marurubathirkku eduthichelgiravudaiyukkai umakku nandri. And a deeper and a deeper understanding. Aalamai aalamai vilangikkolla neer alaithichelgiravudaiyukkai nandri. Make us, Lord, to fit into your plans and purposes perfectly. ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தில் உம்முடைய வரைபடத்தில் நாங்கள் சரிவர பொருந்துகிற மக்களாக இருக்க உதவி செய்யும். Thank you for your Holy Spirit who is assisting us in all this endeavor as our helper. ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லா எங்கள் ஒத்தாசிலும் உதவிக்காய் அனுப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. And for the Lord Jesus Christ who is advocating our behalf, your behalf, on our behalf at your right hand. எங்கள் சார்பாக உம்முடைய சன்னிதானத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. Continue to minister to us. தொடர்ந்து எங்களை கூலியம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். In the name of Jesus we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now in the previous session we all read out the two historic creeds as the confession of our faith. இதற்கு முந்தின அந்த வகுப்பின் போது நம்முடைய விசுவாச அறிக்கையாக ரெண்டு விசுவாச பிரமாணங்களை நாம் வாசித்தோம். This morning and yesterday when the question papers were given you, you said the question was very unexpected. இன்றைய தினத்திலும் நேற்றைய தினத்திலும் கொடுக்கப்பட்ட கேள்விகள் மிக எதிர்பாராதவைகள் என்று நான் கேள்விப்பட்டேன். So for tomorrow I am going to leak out the question. துமா நாளை தினத்திற்கு இவருடைய கேள்வி என்ன என்று இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். We won't ask both the creeds, we will ask one of the creeds to write from memory. இரண்டு விசுவாச பிரமாணங்களையும் எழுதுங்கள் என்று சொல்ல மாட்டேன். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை எழுதுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படும். So I will say what you have to write, so you can just come ready for that. ஆகவே நீங்கள் மனப்பாடமாக நீங்கள் ஆயத்தமாய் வாருங்கள். So now question is leaked out and no postponement of the test. ஆகவே கேள்வி ஏற்கனவே சொல்லிவிட்டோம், இதற்கு இது தள்ளி போடுவதே இல்லை. There is another interesting news for today. Today Brother J. Raj is completing 24 years of his marital life. We thank God for his dear wife Vimala and their four children, of whom the eldest Duke, who is finishing his B.Tech in agriculture engineering this year, is joining Southern Asia Bible College for his master's degree in divinity this July. So let us remember this family in prayer. Why don't we offer a prayer right now, shall we? Gracious Heavenly Father, we thank you this afternoon for your blessed presence in our midst, and we come to you for our dear brother and his wife and the four children. Thank you for bringing Vimala and Jayaraj together 24 years ago this day, and the way that you have led them thus far. Your grace has been sufficient for them in the ups and downs of life and in the times of pressures and problems and also pleasures. We thank you for the four blessed children that you have given him, and also Lord we rejoice to know that all the four of them know you and they walk in your truth. Especially Lord, we commit Duke as he enters theological seminary this year. We pray Lord that you will bring him out as an excellent Bible teacher and a preacher for the forthcoming generation. Even now, Lord, we commit Vimala and Jayaraj into your hands in a very special way. May your unseen hand be upon them to give them a year that is so many times more blessed than all the 24 years that they had passed through. Now, Father, we commit them to your grace. We pray that you will lead them further on and keep them an instrument of blessing to hundreds and thousands. We offer this prayer in and through the name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Nandri. So on all your behalf I wish them many many happy returns of the day. Old Testament versus New Testament. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே வித்தியாசம். And I have read out to you several scripture texts to say how the Old Testament, Old Covenant has been wiped out, nailed to the cross. There's a ministry of death, abolished, cast out, there's a yoke of bondage, etc., etc.
பழைய ஏற்பாடு எவ்விதமாக ஒளிந்து போயிற்று, அது சிலுவையில் அறையும்படியாய் அறைந்து அகற்றப்பட்டது, அது பழமையானது, அது நீக்கப்பட்டது, அது அடிமைத்தனத்தின் முகம் என்று நான் எடுத்துக்காட்டுகள் பல வசனங்கள் மூலமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். Even though this truth is so often repeated in the New Testament, we still, like Abraham, are finding it difficult to let it go. இது புதிய ஏற்பாட்டிலே இந்த சத்தியம் பலமுறை மிக தெளிவாக நேரடியாக எழுதப்பட்டிருந்தாலும் அந்த கோத்திரப்பிதாவாகிய ஆபிரகாமை போல நாம் விட்டு விடுவதற்கு தயக்கத்தோடு இருக்கிறோம். God told Abraham to send away Hagar and Ishmael. தேவன் ஆபிரகாமை பார்த்து ஆகாரையும் அவளுடைய மகனையும் நீ தள்ளிவிடு என்று சொன்னார். And that thing did not please the heart of Abraham. அது ஆபிரகாமின் இருதயத்திற்கு சந்தோஷமாயில்லை, துக்கமாயிருந்தது. Because that was a produce of his own fleshly effort. அவர் தன்னுடைய மாம்ச பலத்தினால் உருவாக்கின அருமையான குழந்தை. When you have something that has come out of your own effort, you so much like it and you relish it and you cherish it and you nourish it, you will never let it go out. நம்முடைய சொந்த பிரயாசத்தினாலே, மாம்ச முயற்சியினால் ஏதோ ஒன்றை நாம் செய்து முடித்திருந்தால் அதை நாம் அதிகமாய் அருமையானதாக அன்பாக பேணி காப்போம், விடுவதற்கு நமக்கு மனமிராது. But in order that man will have no credit and God alone will have the all glory, we have to open up our hands and whatever we have must be something we have received from God as a gift, as grace. மாம்சமான எவரும் தேவனுக்குன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற யாவும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஈவாகவே இருக்க வேண்டும். இஸ்மாயில் and Isaac can never coexist. இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ முடியாது. Law and grace cannot coexist. அதேபோல நியாயப்பிரமாணமும் கிருபையும் ஒரே இடத்தில் வாழ முடியாது. Ishmael is a wild man. God himself said it. He shall be a wild man. இஸ்மவேல் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று தேவனே சொல்லி இருக்கிறார். And a wild man will not easily go away. You have to chase him out. சுலபமாக துஷ்ட மனிதன் ஓடி போவதில்லை, அவனை விரட்ட வேண்டும். What's happening? Ishmael is getting angry. If you have people like Peter, they would suggest an outer house to be built for Ishmael. ஒருவேளை பேதுரு போன்ற ஒரு நபர் அன்றைக்கு இருந்திருப்பாரேயானால் இவனுக்காக ஒரு புற வீடு ஒன்று கட்டி விடலாம் என்று சொல்லி இருப்பார். But we need men like Paul who will resolutely say it needs to be chucked out. ஆனால் பவுல் போன்ற மனிதர் இருப்பார்லையானால் நிச்சயமாக இவன் புறம்பே தள்ளப்பட வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றிருப்பார். Now turn with me for Paul's attitude in Galatians 2nd chapter. கலாத்திய நிருபம் 2nd அத்தியாயத்தில் பவுலினுடைய சிந்தை என்ன என்று அறிந்து கொள்ளலாம். Look at verse 4 and verse 5. நான்காம் ஐந்தாம் வசனங்கள். This occurred because a false brother and secretly brought in, who came in by stealth to spy out our liberty which we have in Christ Jesus, that they may again bring us to bondage. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. What did he do? அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்தான்? To whom we did not yield submission even for an hour. நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் ஒரு மணி நேரம் ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. No sitting together and discussing together. No means no. Ishmael, go out. இஸ்மவேல் வெளியே போக வேண்டும் என்றால் வெளியே போக வேண்டும். உட்கார்ந்து இதை குறித்து விவாதிப்பதற்கு நேரம் இல்லை. And the same situation developed with Peter from verse 11 to 16. 11 முதல் 16 வரைக்கும் அதே போன்ற ஒரு சந்தர்ப்பம் பேதுருவோடு அவருக்கு நேர்ந்தது. And when Peter had come to Antioch, I withstood him to his face because he was to be blamed. பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்து நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். You see, when this was coming up again and again in the early church, because just then they were coming out of law, so law was showing its ugly head now and then, and the apostles were vehemently opposing its re-entry. ஆதி திருச்சபையிலே இது அடிக்கடியாக சம்பவித்தது. ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் நியாய பிரமாணத்தினின்று கிறிஸ்துவினால் கிருபையினால் கிடைத்த சுயாதீனத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த நியாய பிரமாணம் அவர்களை விட்டுவிடாதபடிக்கு தன்னுடைய பயங்கர கைகளை வைத்தவர்களை பிடிக்க நினைத்தது. We must remember something. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். Ishmael cannot be christened. He must be cast out. இஸ்மவேலுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து புது பேர் கொடுக்க முடியாது. அவனை வெளியே தள்ளிவிட வேண்டும். இஸ்மவேல் cannot be purified. He must be put out. இஸ்மவேலை பரிசுத்தமாக்க முடியாது. அவன் வெளியே போக வேண்டும். Don't put the new wine into old bottles. பழைய திராட்சை ரசத்தை புதிய திராட்சை துருத்தியிலே வைக்க கூடாது. Don't put the new cloth piece on the old garment. புதிய வஸ்திரத்தை பழைய துணியோடு இணைக்க கூடாது. But unfortunately, ஆனால் துரதிருஷ்டவசமாக many believers today are living the Old Testament life in New
Testament times. அநேக விசுவாசிகள் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கையை புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் வாழ நினைக்கிறார்கள். I am going to bring out 5 examples to show the difference between life in the Old Testament and life in the New Testament. 5 வித்தியாசங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதன் மூலமாக பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை என்றால் என்ன, புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்று விளக்கி சொல்லப் போகிறேன். This is again a very vital subject for your release in Jesus Christ and enjoying the liberty of the gospel. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு சுவிசேஷத்தினால் உண்டாயிருக்கிற சுயாதீனத்தை அனுபவிப்பதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியங்கள் இவைகள். நம்பர் 1, முதலாவது, righteousness is by faith and not by works. நீதி என்பது கிருபை, நீதிமானாக்கப்படுதல் என்பது கிருபையினால் தான், நம்முடைய கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் தானே ஒழிய கிரியையினால் அல்ல. Turn with me to book of Deuteronomy 6th chapter and verse 25. உபாகமம் 6:25. It will be righteousness for us if we are careful to observe all these commandments before the Lord our God as he has commanded us. நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியையும் செய்ய சாவதானமா இருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக. Only you keep all these commandments and the laws and rituals and regulations, that is righteousness to you, that is the Old Testament. நியாய பிரமாணத்தின் கட்டளைகள் எல்லாவற்றின் படியும் அதனுடைய எல்லா சடங்குகளின் படியும் நாம் செய்தால் பழைய ஏற்பாட்டின் படி நாம் நீதிமானாக்கப்படுவோம். But when we come to the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டில், in 3 places we have this classic statement, the just shall live by faith. நீ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற மிக அருமையான சொற்றொடர் 3 இடங்களில் வருகிறது. First it comes in Romans 1:17. ரோமர் 1:17 முதல் முறையாக வருகிறது. Second Galatians 3:11. மூன்றாவதாக, இரண்டாவதாக கலாத்தியர் 3:7 வருகிறது. 11 11 வருகிறது. Thirdly Hebrews 10:38. எபிரேயர் 10:38 மூன்றாவது முறையாய் வருகிறது. Faith without works, when it is put on the Lord Jesus Christ, we are made righteous. கிருபை இல்லாமல் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைப்போமானால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். Works not before being made righteous, but works after being made righteous. We studied it yesterday. நேற்றைய தினத்தில் நன்றாக படித்தோம். நீதிமானாக்கப்படுவதற்கு முன்பதாக அல்ல கிரியை, நீதிமானாக்கப்பட்ட பின்பு கிரியை செய்ய வேண்டும். The law is like a thermometer. It cannot cure fever. இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஒரு தெர்மாமீட்டர், உஷ்ணமானியை போன்றதாகும். It never cures fever. அது ஜுரத்திற்கு குணம் கொடுக்காது. The law is like a plumb line. It can never straighten a wall. இந்த நியாயப்பிரமாணம் என்பது தூக்கு நூல் போல, அது கட்டடத்தை நேராக்காது. The law simply unmasks our sin. இந்த பிரமாணம் என்பது நம்முடைய பாவம் என்ன என்று திரு முகத்தை கிழித்து, திரை முகத்திரையை கிழித்து காட்டும். Water baptism, தண்ணீர் ஞானஸ்நானம், communion, திருவிருந்து, reconciliation, ஒப்புரவாகுதல், restitution, திரும்ப செலுத்துதல், paying of tithes, தசமபாகம் கொடுத்தல், alms giving, தர்ம செய்தல், etcetera etcetera. You can have 101 religious activities. இப்படி நூற்றுக்கு அதிகமான மத சடங்காச்சாரங்கள் இருக்கலாம். All these things have their place. இவைகள் எல்லாம், all these things have their own place. இவைகள் ஒவ்வொன்றும் அதற்குரிய இடத்தை சேர்ந்தவைகள். But we are not saved by any one of them. ஆனால் இவைகளினால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. We are saved by faith on the Lord Jesus Christ when we turn to God. நாம் தேவனிடத்தில் திரும்பி நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைக்கும்போதுதான் ரட்சிப்படைகிறோம். Not only salvation is by faith on Jesus Christ. இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைக்கிற விசுவாசத்தினால் நாம் அடைகிறது ரட்சிப்பு மட்டுமல்ல, but also our standing and security in Christ is by faith. ஏ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலையும் நம்முடைய பாதுகாப்பும் அவர் பேரில் வைக்கிற விசுவாசத்தினால் தான். Sometimes we say like this, Jesus is the author of my faith, but I will be the finisher of my faith. சில சமயங்களில் நாம் இப்படி சொல்கிறவர்கள் போல காணப்படுகிறோம், என்னுடைய விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு கிறிஸ்து, ஆனால் நான் தான் அதை ஓடி முடிப்பேன் என்று சொல்றோம். No, he is the author of our faith and he is the finisher of our faith. அவர் Christian life beginning to end, it becomes acceptable before God on the sole ground of childlike faith on the finished work on Calvary. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை துவக்குகிறது மட்டும் அவரே அதை முடிக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துவக்கு முதல் முடிவு வரைக்கும் குழந்தை போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முடித்த வேலையில் விசுவாசம் வைப்பதுதான்
நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். Every Christian experience is because of our faith in Jesus Christ. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடைந்திருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ அனுபவமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசத்தின் அடிப்படையில் தான். So beware of adding anything to God's simple plan of salvation. ஆகவே தேவனுடைய எளிய விசுவாச எளிய இரட்சிப்பின் திட்டத்தின் பேரிலே கூட ஏதாவது சேர்ப்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். I want every one of you to very carefully study book of Galatians when you get back home. நீங்கள் வீட்டிற்கு சென்று நீங்கள் கலாத்தியர் நிருபத்தை நன்றாய் படித்து பாருங்கள். They started in the spirit but they were trying to end up in flesh. அவர்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினார்கள், மாம்சத்தில் முடியும்படியாக இருந்தார்கள். They started with grace and they were trying to end up in works. கிருபையில் ஆரம்பித்து கிரியையில் முடிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். They started with Jesus as the author and they wanted to finish themselves as the finisher. இயேசு கிறிஸ்துவை துவக்கமாக கொண்டு அவர்கள் விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள், ஆனால் தங்களுடைய சொந்த முயற்சியினால் முடிக்க நினைக்கிறார்கள். And Paul called them and Paul rebuked them, you foolish Galatians, how soon you got yourself deviated from the simple gospel. அப்படிப்பட்ட அந்த கலாத்திய விசுவாசிகளை பார்த்து, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் மாம்சத்தில் முடிகிறது என்ன என்று அவளை கடிந்து கொண்டார். The second difference between the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையே உள்ள இரண்டாம் வித்தியாசம், priesthood of all believers and not a special group. ஒரு சிறப்பு தனி தகுதி வாய்ந்த ஒரு கூட்டத்தினால் அல்ல, விசுவாசிகள் எல்லாரும் ஆசாரியர்கள் என்பதுதான். All believers are priests. விசுவாசிகள் யாவரும் ஆசாரியர்கள். Not a special select group, but all believers are priests. தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு கூட்டத்தினர் அல்ல ஆசாரியர்கள், விசுவாசிகள் அனைவருமே ஆசாரியர்கள். In the Old Testament, priesthood was confined to a particular tribe called Levi. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆசாரியத்துவம் என்பது லேவியர் என்று சொல்கிற கோத்திரத்துக்கு தான் சொந்தம். Hebrews 7th chapter and verse 5. எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Indeed those who are of the sons of Levi who receive the priesthood. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும். So that was confined to that particular tribe. இந்த ஆசாரியத்துவம் அந்த குறிப்பிட்ட இனத்திற்கு கோத்திரத்துக்கு சொந்தம். But now in Christ that is totally changed. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே அது முற்றிலும் மாற்றப்பட்டு விட்டது. Reading from the 11th verse. 11வது வசனத்திலிருந்து. If perfection were through the Levitical priesthood for under it the people received the law. Yes. ஆசாரியம் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால், what further need was there that another priest should rise according to the order of Melchizedek and not called according to the order of Aaron. ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? The priesthood being changed, you see, the priesthood is changed. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் ஆசாரியத்துவம் மாற்றப்படும். Of necessity there is also a change of the law. நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். He of whom these things are spoken belongs to another tribe. இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே. It is evident that our Lord arose from Judah, of which tribe Moses spoke nothing concerning priesthood. அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. You see, this is has been a real wisdom of God. இது தேவனுடைய ஒரு மெய்யான ஞானம். Priesthood was confined to the tribe of Levi. இந்த ஆசாரியத்துவம் என்பது லேவியர் கோத்திரத்துக்கு சொந்தம். And God did not want to have the New Testament priesthood in that order. இந்த புதிய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் அந்த வம்சாவளியில் வர வேண்டும் என்று விரும்பவில்லை. So he changed their priesthood by introducing a mysterious character by name Melchizedek. ஆகவே அந்த ஆசாரியத்துவத்தை மாற்றுவதற்காக மெல்கிசேதேக்கு என்ற ஒரு புதிய ஒரு மனிதரை அங்கே உள்ளே கொண்டு வருகிறார். And the Lord Jesus Christ came after the order of Melchizedek, not after the order of Aaron.
இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆரோனின் கோத்திரத்தை சேர்ந்தவராய் வராமல் இந்த மெல்கிசதேக்கின் வம்சத்தில் வருகிறவராய் காணப்படுகிறார். Because in the Old Testament, unless a man is called according like Aaron, it is not acceptable. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆரோனைப் போல ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்திற்கு வர முடியாது. Even today, many people are quoting the same words. That is a mistake. இன்றைக்கும் கூட அநேகர் அந்த வசனத்தை சொல்கிறார்கள், அது தவறு. You come to ministry means, no, I have to be called like Aaron. Already priesthood is changed. அன்றைக்கு யாராவது ஒரு பார்த்து ஐயா ஊழியத்திற்கு வரக்கூடாது என்று கேட்டால் அவர் சொல்ல, நான் ஆரோனை போல அழைக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஆசாரியத்துவம் மாறி இருக்கிறது தெரியவில்லை. Because there was a necessity to change the priesthood. ஆசாரியத்துவத்தை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. God introduced a mysterious figure without father, without mother. ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு நபர் ஒருவரை அங்கே தேவன் அறிமுகப்படுத்துகிறார். Where from God brought him, we don't know, but he came as a kingly priest, a royal priest. அவன் எங்கிருந்து வந்தான் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அவனை ராஜரீக ஆசாரியனாக தேவன் காட்டுகிறார். And Jesus wants himself, or the Father wants Jesus, to take his start from Melchizedek and not from Aaron. ஆகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை ஆரோன் இடத்திலிருந்து அல்ல, இந்த மெல்கிசேதேக்கு இடத்திலிருந்து ஆரம்பிக்க சொல்கிறார். And if Jesus comes of the Levitical tribe, then again the link will be there. ஆன் ஒருவேளை இயேசு கிறிஸ்து லேவியர் கோத்திரத்தில் பிறந்திருந்தால் அதே ஆசாரியத்துவம் என்று நாம் சொல்வதற்கு இடம் இருக்கிறது. So about a tribe who had nothing to do with priesthood, Jesus came from that tribe. ஆகவே ஆசாரியத்துவத்தை சம்பந்தம் இல்லாத ஒரு கோத்திரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு உதித்து வருகிறார். That tribe is called the tribe of Judah. அந்த கோத்திரம் தான் யூதா கோத்திரம். Judah means praise. யூதா என்றால் துதி. It is simply a group of worshippers from which God is raising the priest. அதனுடைய அர்த்தம் துதிக்கிற கூட்டத்திலிருந்து தேவன் அவரை எழுப்பினார். So he comes from Judah. யூதாவிலிருந்து அவர் தோன்றினார். How does he come as a priest from Judah? யூதாவில் தோன்றி எவ்விதமாய் ஆசாரியராகிறார்? Look at the 5th chapter of Hebrews. எபிரேயர் 5ஆம் அத்தியாயம் and verses 5 and 6. 5ஆம் 6ஆம் வசனம். We are learning doctrine. உபதேசத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். Christ did not glorify himself to become high priest. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. But it was he who said of him, "You are my son. Today I have begotten you." நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். And what follows? அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது? என்ன? And also he says in another place, "You are a priest forever according to the order of Melchizedek." அப்படியே வேறொரு இடத்திலும், நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். So how did Jesus become a priest? எப்படி இயேசு ஆசாரியரானார்? Because of his sonship. அவருடைய குமாரத்துவத்தின் அடிப்படையில். How do we become priests and kings unto God? இன்றைக்கு நாம் தேவனுக்கு ஆசாரியரும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் ஆவது எப்படி? Because we are born again by the incorruptible word of God as newborn babes, Peter says that you are a royal priesthood to show forth his praises. அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத ஜீவ வசனமாகிய தேவனுடைய வார்த்தையினால் நாம் மறுபடி பிறந்திருக்கிறபடியினாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறபடி நாம் அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கப்பட்டிருக்கிறோம். So we are not priest according to Aaronic order. ஆகவே நாம் ஆரோனின் வம்சம் வரை வழிபடி ஆசாரியர் அல்ல. We have nothing to do with the Levitical priesthood. இந்த லேவியர் முறையின்படியான ஆசாரியத்துவத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. Our elder brother Jesus Christ was the son of God and he became the priest. நம்முடைய மூத்த சகோதரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடியினால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் இருக்கிறார். And we as his brothers and sisters, being the children, being the sons and daughters of God, we are kings and priests as well. You understand the order? நாம் அவருடைய சகோதர சகோதரிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அந்த ஆசாரியத்துவத்திலே பங்குள்ளவளாய் இருக்கிறோம். அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். You can take the reference 1 Peter 1:23, 1 பேதுரு 1:23, and 2nd chapter 2, 2 பேதுரு 2:2. No, 2nd chapter 2, 2nd அத்தியாயம் 2nd அத்தியாயம், and verse 5 and 9. Now you read these words, you see how we are born again, how we become newborn babes, and how we are the priests and kings unto God, the whole sequence. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் எவ்விதமாக விசுவாசத்தினால் ரட்சிக்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்,
நாம் இவ்விதமாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக ஆக்கப்பட்டிருக்கும் என்பதாக அந்த வசனங்கள் சொல்கின்றன. Because all the children of God are priests unto God. Follow me carefully. நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் ஆசாரிகளாய் இருப்பதினாலே we are all brothers and sisters to each other. நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாகவே இருக்கிறோம். Jesus Christ sowed the seed for that understanding even when he was talking to his disciples. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு உறவை நிலையை குறித்த ஒரு விதையை விதித்து விதைக்கிறார். Don't call try light to be called as rabbis. நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதிருப்பீர்களாக. Don't be called as fathers. பிதாவே என்று அழைக்கப்படாதிருங்கள். Because you are all brothers. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். You can read that in Matthew 23rd chapter second words and verses 5 to 8. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை பார்க்கலாம். All are brothers and sisters. நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். There is absolutely no difference in standing or order before God. தேவனுடைய பார்வையிலே நம்முடைய நிலையில் எந்த ஒரு வித்தியாசமும் உயர்வு தாழ்வு கிடையாது. That is why according to the New Testament strictly speaking this reverend right reverend father all these things are totally out. ஆகவே வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் இந்த நாட்களிலே ரெவரண்ட் என்றோ ரைட் ரெவரண்ட் என்றோ ஃபாதர் என்றோ போடுவது எந்த விதத்திலும் சரியானதல்ல. That is Old Testament. அது பழைய ஏற்பாட்டு முறை. And if you are still keeping it, you are keeping the relics of the Old Testament. ஒருவேளை இன்றைக்கு அதே நிலையை நாம் அனுசரிப்போமானால் பழைய ஏற்பாட்டில் இருக்க துணியை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். 20 years ago, my Pentecostal preachers and my Pentecostal preachers friends were very good in this doctrine. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய அருமையான பெந்தேகோஸ்தே நண்பர்கள் பெந்தேகோஸ்தே பிரசங்கிமார்கள் இதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்தார்கள் நன்றாக இருந்தார்கள். But within 20 years, most of them ஆனால் இந்த 20 ஆண்டுகளுக்குள்ளே அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். They are also borrowing from Roman Protestants borrowed from Roman Catholics. Pentecostals are borrowing from Protestants. They are also putting as reverend, reverend and all. சீர்திருத்த சபையினர் கத்தோலிக்க சபையிலிருந்து இந்த பட்டங்களை எல்லாம் கடன் வாங்கினார்கள். இப்பொழுது பெந்தேகோஸ்தே சபையினர் சீர்திருத்த சபையிலிருந்து கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் இன்றைக்கு ரெவரண்ட் என்ற பட்டங்கள் எல்லாம் போடுகிறார்கள். This is all Old Testament. If at all you want to call anybody brother, sister, that's it. Nothing more. இது எல்லாம் இந்த பட்ட பெயரெல்லாம் பழைய ஏற்பாடு சம்பந்தப்பட்டவைகள். ஆனால் இன்றைக்கு யாரோ ஒருவரை அழைக்க வேண்டுமால் சகோதரன் சகோதரி என்று அழைத்தால் தான் போதும். I am talking strictly according to the New Testament. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது வேத வசனத்தின்படி அதாவது புதிய ஏற்பாட்டின்படியான ஒரு காரியம். So you need to be very careful you when you go you don't say you are not a reverend you are only a brother. No don't say like that then they won't kick you they will kill me. ஆகவே இந்த முகாம் முடிந்து நீங்கள் நேரே ஊருக்கு போன உடனே உங்களுடைய பாஸ்டரை பார்த்து இனிமேல் நீரெல்லாம் ரெவரன் கிடையாது நீர் சகோதரர் என்று சொன்னால் அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்னை சாகடிப்பார்கள். So please don't do that. Just last year I had a surgery and I hope to live for another few years. கடந்தாட்டு தான் கொஞ்சம் அறுவை சிகிச்சை இருக்கிறது நான் கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். So these special titles are not in tune with the New Testament. ஆகவே இந்த புதிய விதமான அதாவது சிறப்பு பட்ட பெயர்கள் எல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டின்படி சரியானதல்ல. And the special dresses also are not according to the New Testament. அதே போலவே சிறப்பு உடைகளும் புதிய ஏற்பாட்டின்படியானவைகள் கிடையாது. The cassocks, robes, ropes, you know all these things. they don't fit very well into the New Testament. புதிய ஏற்பாட்டின்படி இந்த அங்கி கயிறு எல்லாம் ஒத்து போகாது. All these things don't fit to the tune and teaching of the New Testament. That's what I'm trying to say. புதிய ஏற்பாட்டு போதிக்கின்ற போதனையோடு அந்த போதனை ராகத்தோடு இணைந்து போகாது. Because we are all priests and kings unto God. நாம் யாவருமே தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். Only you have a special category of priests. They should have a special dress. They should have a special title. They should look different. But now everybody is a priest. Everybody is a king. So why need that? ஒரு சிறப்பான ஆசாரியர் என்று ஒருவர் இருப்பாரே ஆனால் அதை சிறப்பாக காட்டுவதற்காக சிறப்பு பெயர் சிறப்பு உடைகள் சிறப்பு தோற்றங்களில் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டின்படி நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே ராஜாக்களும் ஆசாரிகளுமாக சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் அதற்கு வேறு சிறப்பு உடை பெயர் கிடையாது. Pray and work and labor for another reformation. ஆகவே இன்னொரு சீர்திருத்தம்
நம்முடைய திருச்சபைக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக ஜெபியுங்கள், பிரயாசப்படுங்கள், உழையுங்கள். இட் கேனாட் கம் ஈஸி. அது சுலபமாய் வருவதில்லை. செவரல் ஆஃப் யூ ஆர் செவரல் ஆஃப் அஸ் வில் ஹேவ் டு லூஸ் அவர் ஹெட்ஸ் இன் ரிஃபர்மேஷன். இந்த சீர்திருத்தத்திற்காக நம்மில் ஒரு சிலர் தலைவிழி விட்டு தலை வெட்டப்பட வேண்டியதாக இருக்கலாம். யூ மே பி பர்ன்ட் அலைவ், ஒருவேளை உயிரோடு எரிக்கப்பட வேண்டியதாக, யூ மே பி ஃப்ளேட் அலைவ், இல்லாவிட்டால் உயிரோடு தோல் உரிக்கப்படலாம். சோ யூ பெட்டர் டேக் தி ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்ட்டர்ஸ் அண்ட் ரீட் தட் பிஃபோர் யூ வெஞ்சர் ரிஃபர்மேஷன். இந்த சீர்திருத்தம் வர வேண்டும் என்று நாம் முயற்சிக்க முன்னால் இந்த இரத்த சாட்சிகளின் புத்தகம், ஃபாக்ஸ் புக் ஆஃப் மார்ட்டர் என்று ஒரு புத்தகம் உண்டு, அதை எடுத்து வாசித்து பாருங்க. பிரதர் டேனியல் ஃபெலோஷிப், லேமன்ஸ் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப், தே ஹேவ் பிராட் இட் இன் எ ஸ்மால் எடிஷன், இரத்த சாட்சிகள். பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் த ஃபுல் ஸ்டோரி, இட்ஸ் ஆஸ் பிக் அஸ் எக்ஸ்பியர், தட் இஸ் ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்ட்டர். Please read it and then decide whether you want reformation or not, or whether you want to participate in reformation or not. சீர்திருத்தம் வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்தும், சீர்திருத்தத்தில் நான் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நீங்கள் முடிவு செய்வதற்கு முன்னதாக, தமிழிலே இரத்த சாட்சிகள் என்ற புத்தகம் ஜோர்டானில் அவர்கள் லேமன் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப்ல இருந்து வெளியிட்டு இருக்கிறார்கள், அதை வாசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ் புக் ஆஃப் மார்ட்டர் என்று ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது, அதை வாசித்து பாருங்கள். So who are pastors? யார் மேய்ப்பர்கள்? Who are teachers? யார் போதகர்கள்? They are ministers of God to help us grow in Christ, and they are not mediators between God and me. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் தேவனுக்குள்ளே வளர்வதற்கான உதவி செய்கிற மக்கள் இதை தவிர நாம் நமக்கும் தேவனுக்கும் இடையில மத்தியஸ்தர்கள் கிடையாது. Roman Catholics worship Mary who brought forth Jesus. ரோமன் கத்தோலிக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பெற்றெடுத்த மரியாளை வணங்குகிறார்கள். And Protestants worship preachers who bring them to Jesus. இன்றைக்கு சீர்திருத்த சபையினர் தங்களை இயேசுவிடத்தில் வழி நடத்தக்கூடிய ஊழியர்களை வணங்குகிறார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். No preacher, no pastor, no minister can ever in any level can act as a mediator between you and God. The Bible says there is one God and one mediator, that is Jesus Christ. Full stop. ஆகவே எந்த ஒரு நிலையிலும், எந்த ஒரு காலத்திலும், எந்த ஒரு பிரசங்கியாரோ, எந்த ஒரு ஊழியரோ, எந்த ஒரு மெய்ப்பரோ, போதகரோ உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக செயல்பட முடியாது. ஏனென்றால் தேவன் ஒருவரே, மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இடையே இன்னொரு மத்தியஸ்தர் கிடையாது. A letter which you cannot carry into the presence of God, a preacher cannot carry. ஒரு எந்த ஒரு கடிதத்தை நீங்களாகவே தேவ பிரசன்னத்திற்கு எடுத்துக்கொண்டு போக முடியவில்லையோ, அந்த கடிதத்தை ஒரு பிரசங்கியார் எடுத்துக்கொண்டே போக முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அது முடியவே முடியாது. Now please understand this truth, otherwise we will get back to dark ages. நாம் இந்த ஒரு சத்தியத்தை, உபதேசத்தை சரியாய் விளங்கிக் கொள்ளாவிட்டால் சபையின் இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டதே அதை போன்ற ஒரு காலத்திற்குள் நீங்களும் நானும் போக வேண்டும். History repeats itself, and I pray and wish that history does not repeat here. சரித்திரம் திரும்ப திரும்ப வரும் என்று சொல்கிறார்கள், ஆனால் இந்த ஒரு காரியத்தில் அந்த சரித்திரம் வரக்கூடாது என்று விரும்புகிறேன். Not only all believers are priests. நாம் விசுவாசிகள் மட்டுமல்ல, விசுவாசிகள் எல்லாரும் ஆசாரியர்கள் என்பது மட்டுமல்ல, all believers are also enjoying, or we have, the prophethood. நாம் எல்லாரும் அந்த ஆசாரியத்துவத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல, தீர்க்கதரிசனத்துவத்தையும் அனுபவிக்கிறோம். All believers are priests, in all believers are prophets in God's presence. தேவனுடைய பிரசன்னத்தில் தீர்க்கதரிசிகள் எல்லா விசுவாசிகள் எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். Now that's what we read Acts 2nd chapter 17th verse. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:17 அதை வாசிக்கிறோம். Now this is the dispensational distinction between the Old Testament and the New Testament. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டு யுகத்திற்கும் இடையே உள்ள யுக வித்தியாசம். In the Old Testament, the Holy Spirit came on a special group of people. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தெடுக்கப்பட்ட சிறப்பு நபர்கள் மேலே வந்து இறங்கினார். On priests, ஆசாரியர்கள், on prophets, தீர்க்கதரிசிகள், and on kings, ராஜாக்கள். These were the three people who were anointed for service. இந்த மூன்று வகையான மக்கள் தான் ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள். That is the olden days. அது பழைய ஏற்பாட்டு காலம். But in the last days, ஆனால் கடைசி நாட்களில், which began with the day of Pentecost, பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் இருந்து அந்த கடைசி நாள் துவங்கிற்று. It shall come to pass in the last days, says God, கடைசி நாட்களில், I will pour out of my spirit upon all flesh, not just on priests and prophets and kings, but upon all flesh. நான் மாம்சமான
ஆசாரியர், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் என்ற அந்த மூன்று தனி சிறப்பு நபர்கள் பேரில் அல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இட் மே பி யுவர் சன், ஒருவேளை உங்கள் மகனாய் இருக்கலாம். இட் மே பி யுவர் டாட்டர், உங்கள் மகளாய் இருக்கலாம். இட் மே பி யுவர் டீனேஜர், உங்களுடைய வாலிப பிள்ளையாய் இருக்கலாம். இட் மே பி யுவர் கிராண்ட்ஃபாதர், ஒருவேளை உங்களுடைய தாத்தாவாய் இருக்கலாம். இட் மே பி யுவர் சர்வன்ட், ஒருவேளை உங்கள் வேலைக்காரனாய் இருக்கலாம். இட் மே பி யுவர் மெய்ட் சர்வன்ட், ஒருவேளை வேலைக்காரியாய் இருக்கலாம். ஆல் ஆஃப் தம், எல்லா பேரிலும் no distinction, வித்தியாசமே கிடையாது. Son, daughter, teenager, old man, granny, tata, and maid servant, men servant, and all of them the Holy Spirit will come. குமாரர், குமாரத்திகள், வாலிபர், முதியோர், வேலைக்காரர் என்று வித்தியாசமே கிடையாது, யாவர் மேலும் என் ஆவி. All believers, எல்லா விசுவாசிகள் பேரிலும் தேவ ஆவி, filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்கள், to show forth the praises of him who has called them into this marvelous light. இந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தபடிய புண்ணியங்களை கூறி அறிவிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். Strictly speaking, சரியாக சொன்னால், any believer can baptize a new convert. எந்த ஒரு விசுவாசியும் மனம் திரும்பின ஒருவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். Strictly speaking, சரியாய் சொன்னால், any believer with a few other believers can break bread and remember the Lord. ஒரு மற்ற விசுவாசிகளோடு இணைந்து திருவிருந்துக்காக அப்பம் விட்டு கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறலாம். அக்கார்டிங் டு தி பைபிளிக்கல் டாக்ட்ரின் தட் இஸ் அலவுட், வேதத்தின்படியான உபதேசத்தின்படி இது அனுமதிக்கப்படுகிறது. பட் ஆனால், இன் ஆர்டர் டு மெயின்டைன் அன் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இன் அவர் சொசைட்டி, நம்முடைய சமுதாயத்திலே ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக, வி ஹேவ் வாலண்டியர்லி இன்ட்ரடியூஸ்ட் எ சிஸ்டம் பை விச் these ordinances are administered by those who give themselves exclusively for the ministry of the word. இப்படி சபையில் நடத்தப்படுகிற இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகள், அதாவது திருவிருந்து, ஞானஸ்நானம் போன்றவைகள், தங்களை முழுநேர பணிக்காக ஒப்புக்கொடுத்திருக்கிற தேவ ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்று மனப்பூர்வமாக அதை அனுமதித்திருக்கும். So that is only a self-imposed discipline and order. இது ஒரு சபையிலே ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு இருப்பதற்காக. But suppose you go to a village about 20 kilometers away. ஒருவேளை இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தூர கிராமத்திற்கு நீங்கள் செல்வீர்களேயானால், and you lead a person to Christ. அங்கே இருக்கிற ஒரு ஆத்துமாவை ஆண்டவரிடத்தில் நடத்தினால், you are quite eligible to baptize that person then and there if there is water thereby. That is the only kind. Without water, don't baptize him. Ange thanneer irukumanal podum andha manidhane ange thane nyanasthanam koduthu viduvathu nalladhu. Because if we believe that every Christian is commanded to preach the gospel, along with preaching the gospel it says, go into all the world, make disciples of all nations, baptizing them in the name of the Father. It is not make disciples and baptize, make disciples, baptizing them in the name of the Father, Son and the Holy. It goes with it. நாம் எல்லா விசுவாசிகளும் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற மாபெரும் கட்டளை பொருந்தும் என்று சொன்னால், அந்த கட்டளையோடு சொல்லப்பட்டிருக்கிற அவர்களை சீஷர்களாக்கி அவளுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளத்தை யாவை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசியுங்கள் என்ற கட்டளையும் பொருந்தும். We try to do the first and we try to do the last and we take out the second, we slice it out and we say that we cannot touch. Now that is unnecessary fear. நான் என்ன நாம் காண்கிறோம் என்றால், பொதுவாக முதல் பகுதியை நாம் செய்கிறோம், கடைசி பகுதியும் நாம் செய்கிறோம், ஆனால் நடுவில் இருக்கிற பகுதியை நாம் செய்ய தயங்குகிறோம். இது தேவையில்லாத ஒன்று. We try to add people for our annual convention. நம்முடைய வருடாந்திர கன்வென்ஷனுக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஒரு கூட்டம் வர வேண்டும் என்பதற்காக சேர்த்துக் கொண்டே வருகிறோம். But strictly speaking, you go and talk to somebody at 11:30 in the night, he believes on Christ, please baptize him at 11:35. ஒருவேளை இரவு 11:30 மணிக்கு ஒரு ஆத்துமாவை சந்தித்து அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வானே ஆனால், 11:35 ஞானஸ்தானம் கொடுத்து விடுங்க. Don't wait for tomorrow to collect all the congregation, sing two or three songs and ask 101 questions. For every question he will say yes, yes, yes. That is not necessary. அடுத்த நாள் காலை வரைக்கும் காத்திருந்து அந்த இடத்திலே சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து ரெண்டு பாடல் பாடி அந்த மனிதனை பார்த்து ஒரு பல வகையான கேள்விகளை கேட்டு எல்லா கேள்விக்கும் ஆம் ஆம் என்று சொல்லுகிற வைத்து பிற ஞானஸ்நானம் கொடுப்பது தேவையில்லை. After getting into water, you ask any question, he was going to say yes only. தண்ணீரில் இறங்கின போது என்ன கேள்வி கேட்டாலும் ஆம் என்று தான் சொல்வான். Because you know that you are not going to let him out unless he says yes. So keeping him inside water and holding him like it, he is going to be
தண்ணீரில் இருக்க வைத்து பிடரியை பிடித்துக் கொண்டு கேள்வியை கேட்டார். Will you be a pillar for the church? சபைக்கு தூணா இருப்பாயா? Will you be a door for the church? Will you be a window for the church? You know, anything you say afterwards, he'll say, Pastor, everything yes. ஒருவேளை அவருக்கு கோபம் வந்தால் எல்லாத்துக்கும் ஆமாந்தார் ஐயா என்று சொல்லுவார். Same night he and his household, they were baptized. அன்றைய தினம் ராத்திரியிலே அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார். Next morning the church in that city heard it as a news. Last night itself it's over, they heard it as a news. அடுத்த நாள் காலையில தான் அந்த பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு இன்னார் மனம் திரும்பி ஞானஸ்தானம் குடும்பமா எடுத்து விட்டார் என்று கேள்விப்பட்டார். On the way, suppose you are traveling, வழியிலே பிரயாணம் பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், and you meet with a person, ஒரு நபரை சந்திக்கிறீர்கள், and he comes to Christ, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். You see a pond there, அங்கே குளம் இருக்கிறது. Both of you get in. ரெண்டு பேரும் குளத்தில் இறங்க வேண்டிய ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியது. People on the other side need not know it. People on this side need not know it. You finish it and then tell people, so and so I baptized. இன்ன ஊருக்கு புறப்படும் போது அங்கே இருந்தாலே அவர்களுக்கும் தெரிய வேண்டிய இல்லை, போய் சேர வேண்டிய ஊரில் இருக்கிறவர்களுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் போன பிறகு சொல்லிக் கொள்ளலாம். I am not shaking your faith, I am strengthening your faith. உங்கள் விசுவாசத்தை அசைக்கவில்லை, நான் உங்களை உறுதிப்படுத்துகிறேன். You know what I am trying to say? Doctrinally, this is it. இந்த உபதேசத்தின்படி இப்படி செய்வது சரிதான். But to maintain some order and discipline, we say that let so and so baptize and let so and so pray for the bread. You know, that's the respect we just give. ஆனால் நாம் சபையிலே ஒரு ஒழுங்கும் ஒரு கிரமமும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னார் ஞானஸ்தானம் கொடுக்கட்டும், இன்னார் அப்பத்தை ஆசீர்வதித்து ரசத்தை ஆசீர்வதித்து கொடுக்கட்டும் என்று நாம் இதை நாம் செய்ய வேண்டும். So priesthood is completely changed. ஆகவே ஆசாரியத்துவம் என்பது முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறது. For heaven's sake, hereafter, when talking about ministry, don't say I am not called like Aaron. ஆகவே நீங்கள் இன்னொரு முறை ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிறதை குறித்து சொல்லும்போது நான் ஆரோனை போல அழைக்கப்படவில்லை என்று சொல்லாதீர்கள். If you are called like Aaron, we are not going to take you in BYM. ஆரோனை போல அழைக்கப்பட்டேன் என்று சொன்னால் நாங்கள் BYM இல் எடுக்க மாட்டோம். You go to some other army. வேறாவது எந்த ஊழியத்துக்காக? Only if you are called according to the order of Jesus Christ and Melchizedek, we will take you. இயேசு கிறிஸ்துவின் வழியின்படியும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் சேரலாம். Thirdly, மூன்றாவதாக, it is sanctification of the people and not sanctity of places, buildings and objects. பரிசுத்தமாகுதல் என்பது ஜனங்களுக்காக தான். பரிசுத்த பொருட்களோ ஒருவேளை, நான் சொல்றேன், I'm sorry, மக்களை பரிசுத்தமாக்குவது தானே அன்றி மக்களை பரிசுத்தமாக்குவது என்பதன்றி இடங்களையோ கட்டிடங்களையோ பொருட்களையோ புனிதமாக்குவது அல்ல. இட் இஸ் நாட் சாங்கிட்டி ஆஃப் திங்ஸ், பட் இட் இஸ் சாங்கிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள். பொருட்கள் இடங்கள் புனிதமாக்கப்படுவதல்ல, மக்கள் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதுதான் முக்கியம். தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் தி நியூ டெஸ்டமென்ட். It is sanctification of the people and not sanctity of places, buildings and objects. பரிசுத்தமாகுதல் என்பது ஜனங்களுக்காக தான். பரிசுத்த பொருட்களோ ஒருவேளை, நான் சொல்றேன், I'm very sorry, மக்களை பரிசுத்தமாக்குவது தானே அன்றி மக்களை பரிசுத்தமாக்குவது என்பதன்றி இடங்களையோ கட்டிடங்களையோ பொருட்களையோ புனிதமாக்குவது அல்ல. இட் இஸ் நாட் சாங்கிட்டி ஆஃப் திங்ஸ், பட் இட் இஸ் சாங்கிஃபிகேஷன் ஆஃப் பீப்புள். பொருட்கள் இடங்கள் புனிதமாக்கப்படுவதல்ல, மக்கள் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதுதான் முக்கியம். தட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் தி நியூ டெஸ்டமென்ட். Chapter 12 and verse 5. உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனம். You shall seek the place where the Lord your God chooses out of all your tribes to put his name for his habitation, and there you shall go. உங்கள் தேவனாய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போங்கள். You see, in the Old Testament, a specific place was pointed out and said, that is the place where God has put his name for his habitation, and there you shall go.
பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தை தான் தங்கும் ஸ்தானமாக ஸ்தலமாக தெரிந்து கொண்டார். அந்த இடத்திற்கு தேவ ஜனங்கள் போக வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. And there was also a warning. அங்கே ஒரு எச்சரிப்பு கூட. 13th verse. 30th வசனம். 13th verse. 13th வசனம். Take heed to yourself that you do not offer your burnt offerings in every place that you see. நீ கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. You see, God is confining them. You can't just go wherever you want and 10 of you gather together. You can't leave a burnt offering there, no. தேவன் தன்னுடைய அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு 10 பேர் ஏதோ ஒரு இடத்தை கூடி இந்த இடத்துல பலி செலுத்தலாம் என்று செலுத்தக்கூடாது என்று சொல்கிறார். There is a specific place and you must go there only. குறிப்பிட்ட இடத்திற்கு போக வேண்டும், அந்த இடத்தில் தான் பலி செலுத்த வேண்டும். This is Old Testament. இது பழைய ஏற்பாடு. But when you come to the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, John's Gospel 4th chapter, Jesus was changing this pattern and place of worship in his conversation with the Samaritan woman. சமாரிய ஸ்திரியோடு கூட ஆண்டவராகிய இயேசு பேசும்போது இந்த ஒரு தத்துவத்தை முற்றிலும், அதாவது தேவனை ஆராதிக்கிற இடத்தை குறித்த அந்த கட்டளையை மாற்றுகிறதை பார்க்கிறோம். John 4:21-24. யோவான் 4:21-24. Jesus said to her, woman, believe me, the hour is coming. Hallelujah. The hour is coming when you will neither on this mountain nor in Jerusalem worship the Father. இயேசு அதற்கு, இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. And verse 23. 23. But the hour is coming. காலம் வரும். And now is. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. Jesus was very excited. You know, he has to wait for another 2 years or so before he opens up the new covenant officially. புதிய உடன்படிக்கையை அது அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிப்பதற்கு இன்னும் 2.5 ஆண்டு இருக்கிறது. But before that he is getting excited. ஆனால் அதற்கு முன்னதாகவே இயேசு பரவசத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். The hour is coming. அந்த காலம் வரும். But he is now tiptoeing. ஆனால் அதிலே அப்படியே நுனி காலில் நின்று கொண்டு, he is now tiptoeing and he is saying, now it has come. இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்கிறார். He is breaking forth because you see, how long can he be going to Jerusalem and fixing up small places and localizing deity? எவ்வளவு காலம் எருசலேமுக்கு எல்லாரும் போய் அங்கே தெய்வத்தை ஒரு கட்டிடத்திலே அடைத்து வைத்துக் கொண்டிருப்பது? So the hour is coming and now காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. Where the true worshipper shall worship the Father in spirit and in truth without any objects. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். They don't need any objects. என்ன ஒரு பொருளும் அதற்கு தேவையில்லை. They don't need any candles. என்ன ஒரு மெழுகுதிரியும் தேவையில்லை. They don't need any crosses or crucifixes. என்ன ஒரு சிலுவையோ சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவின் வடிவமோ தேவையில்லை. They don't need any curtains. என்ன ஒரு தொங்குதிரை கிடையாது. They don't need any of these things. இவை ஒன்றுமே தேவையில்லை. God is a spirit. தேவன் ஆவியாயிருக்கிறார். And as a spirit, wherever God's people want, they can just worship him in spirit and in truth. அவர் ஆவியாய் இருக்கிறபடியால் எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்க விரும்புகிறார்களோ அவரை எங்கும் தொழுதுகொள்ளும். Having been built on the foundation of the apostles and prophet Jesus Christ himself being the chief cornerstone. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளின்படி அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவளுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். Whom the whole building being joined together grows into a holy temple unto the Lord. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. In whom you are all built together as a habitation of God in the spirit. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். No more bricks and stones and mortar, but people of God together they make the temple of God where God
dwells by his spirit. செங்கலும் சாந்தினால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயமாக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் மாளிகையாக தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். That was the significance of the veil in the temple that was torn from top to bottom when Jesus Christ breathed his last. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்டபோது தேவாலயத்தில் தொங்கியிருந்த திரையானது மேலிருந்து கீழாய் இரண்டாய் கிழிந்ததனுடைய ரகசியமே அதுதான். Because Jesus Christ, when he instituted the Lord's Supper, that this cup is the blood of the new covenant. When Jesus died, the old covenant separation, the wall of separation, it was open up. And it is a thoroughfare, because now it is no more one priest going, but now all priests coming together. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருவிருந்தை அங்கே ஏற்படுத்தின போது அந்த இரத்தத்தினால் ஆகிய அந்த பாத்திரத்தை எடுத்து, இதை என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இது பாதமாய் இருக்கிறது இது என்று சொன்னார். அதை நிறைவாக்கும்படியாக, உறுதிப்படுத்தும்படியாக அவர் சிந்தின இரத்தத்தினாலே அந்த தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்ததினாலே ஒரு ஆசாரியனாக அல்ல, தேவனுடைய ஜனங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கும் அந்த புனிதத்தன்மை வராது. இட் மே பி எ பிளேஸ் வேர் ஜீசஸ் வாஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட். ஆண்டவராகிய இயேசு மறுரூபமாக்கப்பட்ட அந்த மலையாய் இருக்கலாம். இட் மே பி எ பிளேஸ் வேர் மோசஸ் அண்ட் எலைஜா ஹேட் எ ஹோலி கான்வர்சேஷன் வித் தி சன் ஆஃப் காட் கன்சர்னிங் தி திங்ஸ் ஹி வாஸ் டு சஃபர். மோசேயும் எலியாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, தேவகுமாரனோடு கூட அவர் எருசலேமில் படப்போகிற பாடுகளை குறித்து பேசின ஒரு இடமாய் இருக்கலாம். அண்ட் இட் மே பி எ கார்மெண்ட் டர்னிங் ஒயிட்டர் தென் தி ஒயிட்டஸ்ட் கார்மெண்ட் எவர் வாஷ்ட் இன் தி வேர்ல்ட்ஸ் லாண்ட்ரி. இந்த உலகத்துள்ள எந்த ஒரு வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு வெண்மையாக பிரகாசிக்க கூடிய வஸ்திரமாய் இயேசுவின் வஸ்திரம் மாற்றப்பட்ட இடமாய் இருக்கலாம். It was a place of majesty where the magnificence of God was revealed in all its glory and glamour. தேவனுடைய மகத்துவம் வெளியாக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் தந்த ஒரு இடமாய் இருக்கலாம். Don't make the Petrine mistake there. அங்கே பேதுரு செய்த தவறை நாமும் செய்ய கூடாது. It's good for us to be here. நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று சொன்னார். Let's put some buildings here. இங்கே ஒரு கூடாரங்கள் போடுவோம் என்று சொன்னார். Because it is a place of God's visitation. ஏனென்றால் தேவன் இங்கே நம்மை சந்தித்திருக்கிறார். It's a place of God's voice. இங்கே தேவனுடைய சத்தம் கேட்டது. We heard a vision, we had a voice. இங்கே நமக்கு தரிசனம் கிடைத்தது, இங்கே தேவனுடைய சத்தம் கேட்டது. Everything happened here which had happened in no other place on the face of the earth. இந்த பூமியில எந்த ஒரு இடத்திலும் நடைபெறாத ஒரு சம்பவம் இங்கே நடைபெற்றது. So we'll make it a prayer mountain. ஆகவே இங்கே ஒரு ஜெபமலையாக்குவோம். We'll make it a prayer tower. இங்கே ஒரு ஜெப கோபுரம் கட்டுவோம். We'll make it a prayer altar. இங்கே ஒரு ஜெப பீடம் கட்டுவோம். We'll make something so that we'll say this is the place where God revealed himself. இங்கே தேவன் தம்மை வெளிப்படுத்தின இடம், ஆகவே இது சிறப்பானது என்று மாற்றுவோம். Peter, shut up. You don't know what you are talking about. அப்பொழுது சொன்னது, பேதுருவே நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கே தெரியாது. We should not be here. நாம் இங்கே இருக்க கூடாது. Let us go down. நாம் கீழே போக வேண்டும். இறங்கி வா. On the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளில். On the upper room the Holy Spirit descended upon the disciples. மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் மேல் இறங்கினார். What did the disciples do? சீடர்கள் என்ன செய்தார்கள்? They did not put up a shrine there with all the many people laid at the apostles' feet. அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து எல்லாரும் பொருள் வைக்கத்தக்கதாக அதை ஒரு புனித ஸ்தலமாக்கவில்லை. போட்ட பணத்தை வைத்து ஒரு கட்டிடம் கட்டது. காலில் வைத்த பணத்தை வைத்து ஒரு புனித ஸ்தலம் கட்டவில்லை. They don't need to go about raising money for that project. Everybody put it at the apostles' feet. அங்கே அவர்கள் பணம் கட்டிடம் கட்டுவதற்காக பணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஜனங்கள் பாதத்தில் வந்து காணிக்க வைத்தார்கள். What is வேளாங்கண்ணி? வேளாங்கண்ணி என்ன? A lady or a light is said to have appeared to some sailors by night. இரவிலே கப்பலிலே போன செம்படவர்களுக்கு யாரோ ஒரு பெண் விளக்கு காட்டின இடம் என்று சொல்கிறார்கள். And that is வேளாங்கண்ணி. அதுதான் வேளாங்கண்ணி. A monument, a temple is built there. அங்கே ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. What has it become? என்ன ஆகிவிட்டது? It has become a place of idolatry for Roman Catholics and shame to Protestants. ரோமன் கத்தோலிக்கருக்கு மட்டுமல்ல, வெட்கம் உண்டாகத்தக்கதாக சீர்திருத்த சபையினர் கூட அந்த இடத்திற்கு புண்ணிய யாத்திரை போய் வருகிறார்கள். Don't call yourself Protestant. You are not a Protestant. You are a juiceless non-Catholic. நீங்கள் உங்களை சீர்திருத்தவாதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. சத்தற்ற கத்தோலிக்கல் அல்லாத நபர் என்று சொல்ல வேண்டும்.
Beware of giving any sanctity or importance to any place. It is outright idolatry and it is obnoxious before God. எந்த ஒரு இடத்திற்கும் புனிதத்தன்மையை நாம் சேர்த்து இதில் முக்கியம் சிறப்பு என்று சொல்லக்கூடாது. அவிதமாய் செய்வது ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கிறராய் நடத்துகிற ஒரு வலையாக கண்ணியாக மாறிவிடும். Roman Catholics have only one வேளாங்கண்ணி. Protestants have many வேளாங்கண்ணிஸ். ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தாருக்கு ஒரே வேளாங்கண்ணி தான் உண்டு. ஆனால் சீர்திருத்த சபையாருக்கு அநேக வேளாங்கண்ணிகள். Roman Catholics have only one pope but Protestants have many popes. ரோமன் கத்தோலிக்க சபையாருக்கு ஒரே ஒரு போப் ஆண்டவர். ஆனால் சீர்திருத்த சபையை சேர்ந்த மக்களுக்கு அநேக போப்பாண்டவர்கள். Beware of all forms of idolatry. இப்படிப்பட்ட பல்வேறு வகையான விக்கிரக ஆராதனை முயற்சிகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். God told Moses to make a brazen serpent so that people who are stung by the serpent may look into that pole and they would be healed. சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் பிழைத்திருக்கத்தக்கதாக வெங்கல சர்ப்பம் செய்து வனாந்திரத்தில் கோலில் உயர்த்தும்படியாக தேவன் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். What happened? ஆனால் என்ன நடந்தது? People later on they were keeping all the incense and sticks and they were offering incense to that piece and vengala sarpathirku negustan endru peyritte avargalukku poojai seidargal. Then what did the king do? Raja enna seidan? He broke it into pieces. Adai thundu thundaga udaithu pottan. What did he say? Avan enna sonnan? It's only a piece of brass. Idu vengala thundu dan. It's simply negushta. இது நெகுஸ்தான் என்று சொன்னார். It's simply a piece of brass. அதனுடைய அர்த்தம் ஒரு வெண்கல துண்டு என்பதுதான். How many நெகுஸ்தான்ஸ் we are keeping these days? இந்த நாட்களில் எத்தனை அதிகமான நெகுஸ்தான்கள் நம்மிடத்தில் உண்டு? Who was Gideon? யார் Gideon? Gideon யார்? He was a mighty man of valor. அவன் தேவனுடைய பார்வையில் பராக்கிரமசாலி. But there was an ephod. ஈபோத் என்று அவன் ஒன்று செய்தான். What did he do? அவன் என்ன செய்தான்? He went overing with that ephod. அந்த ஏபோத்தினால் அவன் மனிதர்களை தேவனுடைய பிள்ளைகளை சோரம் போக பண்ணினான். He was a great mighty man of God. அவன் தேவனுடைய பராக்கிரமசாலி. What did Samson do? சிம்சோன் என்ன செய்தான்? He had the jawbone of an ass. கழுதையின் தாடை எலும்பை கையில் வைத்திருந்தான். And he killed 1,000 men. 1,000 பேரை அந்த தாடை எலும்பினால் கொன்றான். One good thing he did. ஒன்று நன்றாய் செய்தான். He threw it away. அந்த தாடை எலும்பை எரிந்து விட்டான். If he had sent it to India. ஒருவேளை இந்தியாவிற்கு அவன் அனுப்பி இருப்பானே ஆனால். You all laugh. I understand your laughter as weeping. Because I know that's where we are. அது வினையாய் முடிந்திருக்கும். அவன் அங்கே எரிந்து விட்டான். Now everywhere you will be going for the chips from that bone. அந்த எலும்பில் இருக்கிற துண்டு என்று நீங்கள் சொல்வீர்கள். Throw away all idols from your house. உங்கள் வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் யாவையும் எரிந்து விடுங்கள். God abhors all forms of idolatry because God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே எந்தவொரு கோணத்திலும் விக்கிரக ஆராதனை என்பதை தேவன் வெறுக்கிறார். Even Christ. கிறிஸ்துவை கூட. What did Paul say? பவுல் என்ன சொல்லுகிறான்? We shall not henceforth know Christ after the flesh. கிறிஸ்துவை மாம்சத்தின்படி நாம் அறிய மாட்டோம் என்று சொல்லுகிறான். That's over. அது முடிந்து விட்டது. That's over with AD 30. கிறிஸ்து அந்த 30ஆம் ஆண்டோடு முடிந்து விட்டது. Even Christ we will no more know him after flesh. கிறிஸ்துவை இனி மாம்சத்தின்படி நாங்கள் அறிவதில்லை. 2 Corinthians 5, 15 and 16. 2 Corinthians 5, 15, 16. Worship God in spirit. தேவனை ஆவியோடு தொழுது கொள்ளுங்கள். Not with any visual aids. எந்த ஒரு படத்தை வைத்து இல்லாவிட்டால் பார்க்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து நாம் ஆராதிப்பது. Neither two dimensional nor three dimensional. இரண்டு அளவுள்ள ஒரு படத்தை வைத்தோ இருபரிமாண ஒரு படத்தை வைத்தோ இல்லாவிட்டால் முப்பரிமாண உருவத்தை வைத்தோ அல்ல. Walk by faith. விசுவாசித்து நடவுங்கள். Why? ஏன்? We are absent from the Lord. நாம் கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிறோம். Turn with me to 2 Corinthians 5th chapter. 2 கொரிந்தியர் 5ஆம் அத்தியாயம். I want to emphasize the word that we are now absent from the Lord. நாம் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம். 2 Corinthians 5th chapter reading from 5. 2 கொரிந்தியர் 5 5 முதல். He who has prepared us for this very thing is God who has also given us the spirit
as a guarantee. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. He is the one who supplies us all the reality. We don't want any other reality. அவர்தான் நமக்கு எல்லா நிஜத்தையும் கொடுக்கிறவர். வேறு எந்த நிஜமும் நமக்கு தேவையில்லை. Therefore, ஆகையால் we are always confident knowing that while we are at home in the body, we are absent from the Lord. That's what I told you. Where is Jesus? He is in heaven. So as long as we are in this body, we are absent from the Lord physically. Please understand it. Don't mix it up. நாம் தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவளாய் இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் நாம் தேகத்தில் இருக்கும்போது நாம் பரலோகத்தில் அல்ல, இந்த பூமியில் இருக்கிறோம். கர்த்தரை விட்டு நாம் பிரிந்து இருக்கிறோம், இங்கே குடியிராதவளாக இருக்கிறோம். We walk by faith. நாம் விசுவாசித்து நடக்கிறோம். And not by sight. தரிசித்து நடப்பதில்லை. But what is the guarantee God is with us? ஆனால் நமக்கு இருக்கிற அச்சாரம் என்ன? The Holy Spirit is the guarantee. பரிசுத்த ஆவியானவரே அந்த அச்சாரம். What you learned this morning and what you read now, are you able to put them together? இந்த காலையில் நாம் படித்ததையும் இப்பொழுதும் ஒன்றாய் சேர்க்க முடியும்னு நம்புகிறேன். We don't need any tangible thing for prayer or worship or meditation. நாம் ஜெபிப்பதற்கோ ஆராதிப்பதற்கோ நாம் தொழுது கொள்வதற்கோ நாம் தொட்டு பார்க்க வேண்டிய சரீர பிரகாரமான ஒரு பொருள், பௌதீக பொருள் ஒன்று அவசியம் இல்லை. Beware of anointed oil. ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தைலம் என்பதை குறித்து எச்சரிக்கை, எண்ணெயை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. We are to anoint people with oil. We should not anoint the oil. நாம் எண்ணெயினால் மக்களுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டுமே தவிர எண்ணெயை அபிஷேகம் பண்ணக்கூடாது. You have to pray for people with oil. You should not pray the oil or over the oil for people. ஜனங்களுக்காக எண்ணெய் பூசி அவர்களை அபிஷேகிக்க வேண்டுமே தவிர எண்ணெயை அபிஷேகித்துக் கொண்டிருக்க கூடாது. So never ever அந்த பாட்டில் கொண்டு வந்தோம், இந்த பாட்டில் take out the lid. If you don't take out the lid, the electricity will not pass. So take out the lid. So weak electricity, 110 volts. So take out the lid, put the finger in. அது திறக்காம தொட்ட போகாத, அவ்வளோ பவர் கூட இல்லையா, அதில் திறந்து அது விரல விடணுமா? டர்ட்டி ஃபிங்கர். Oil should not be prayed over. Oil should not be anointed. That is idolatry. இந்த எண்ணெய் என்பது அபிஷேகிக்கப்படக்கூடாது. அது வந்து விக்கிரக ஆராதனைக்கு சமம். It should not be prayed over. அதற்காக எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணக்கூடாது. If you have coconut oil, use coconut oil. ஒருவேளை தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. Go to villages, there is only kerosene oil. Use kerosene oil. Oil, I said oil, right? கிராமத்திற்கு போகும்போது அங்கே மண்ணெண்ணெய் தான் கிடைக்கும் என்றால் மண்ணெண்ணெய்க்காக ஜெபம் பண்ணு. The Bible does not say use olive oil or coconut oil. The Bible says oil. ஒலிவை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் என்றெல்லாம் சொல்லவில்லை, எண்ணெய் என்று சொல்லி இருக்கிறது. So when the tribal man brings a kerosene lamp, if you want to say that, dip your finger into that kerosene oil open and then put it on this thing and pray. ஒருவேளை ஆதிவாசி கிராமத்திற்கு போகும்போது அங்கே எண்ணெய் இல்லாமல் ஒருவன் விளக்கு கொண்டு வந்தால் அந்த விளக்கு மண்ணெண்ணெயில் இருந்து கொண்டால் மண்ணெண்ணெயில் விரலை வைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. So the word anointed oil, it is unscriptural. இப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிற ஜெபம் பண்ணப்பட்ட எண்ணெய் என்பது ஜெப எண்ணெய் என்பதெல்லாம் வேதத்தில் காணாத ஒன்று. Blessed cloth, that is another idolatry. ஆசீர்வதிக்கப்பட்ட துணி, ஜெப துணி என்று சொல்வார்கள், அது ஒரு விக்கிரக ஆராதனை. Paul did not send handkerchief. People took handkerchief away from him. Paul தன்னுடைய உருமாள்களையும் கைக்குட்டைகளையும் அனுப்பவில்லை, ஜனங்கள் தான் எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது பாக்கெட்ல கைவிட்டு யாராவது எடுத்துட்டு போட்டோம். ஜோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது ஒரு எடுத்து கொண்டு போனால் போகட்டும். You don't buy cloths and then keep on giving them this what is that scissors? பல்லு கத்திரி. துணியை அதற்காக சிறப்பாக வாங்கி அதற்காக சிறப்பாய் வெட்டி அச்சடித்து சீல் போட்டெல்லாம் கொடுக்கூடாது.
no reference in the Bible to bless the cloth. துணியை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு வேதத்தில் ஆதாரமே இல்லை. And beware of holy water. அதே போல புனிதமாக்கப்பட்ட தண்ணீர், அதை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். புனிதமாக்கப்பட்ட தண்ணீர் இல்ல, புனித நீர். புனித நீர். You all know about the angel story in the pool of Bethesda. Bethesda kulathil ulla thoodarudaiya sambhavangalukku theriyum. Please turn with me to John's Gospel, 5th chapter. Yovan achidinul 5th adhyayam. You know, there is something written in the 4th verse. நான்காம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. An angel went down at a certain time into the pool and stirred up the water. Then whoever stepped in first after the stirring of the water was made well of whatever disease he had. சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். Most of the original manuscripts of the New Testament do not have these words. That is why in NIV these words is not found. நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தோற்சொருள்களிலே இந்த நான்காவது வசனம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்படவே இல்லை. ஆகவே NIV பைபிளில் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் இந்த வசனம் இருக்காது. It will not be there in many more accurate translations of these days. இந்த நாட்களில் சரியான மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்டிருக்கிற ஆங்கில வேதாகமங்களில் அந்த வசனம் இருப்பதில்லை. This was probably an addition by one of the copyist scribes just to explain to the people why people were gathering around that pool. ஒருவேளை அந்த தோற்சொருக்களிலே பிரதி எடுத்துக்கொண்டிருந்த வேதபாரகர் ஒருவர் அந்த ஏன் அந்த ஐந்து மண்டபங்களிலே ஜனங்கள் கூடியிருந்தார்கள் என்பதற்கான விளக்கமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கலாம். But that is not supposed to be inspired because that doesn't fit in to the New Testament spirit either. ஏனென்றால் அது புதிய ஏற்பாட்டு ஆவியோடு ஒத்துப்போவதில்லை. ஆகவே அது ஆவியானவரால் அகத்தூண்டுதலோடு எழுதப்பட்டது என்று ஒத்துக்கொள்ள முடியாது. If there had been any power in that water, a man who has been there for 38 years, somebody would have always given him one glass of water. ஒருவேளை அந்த மனிதன் அந்த தண்ணீருக்கு ஏதாவது வல்லமை இருந்திருக்குமேயானால் 38 வருஷமா இருந்த அந்த மனிதனுக்கு ஒரு மனிதன் அங்கே தண்ணீரிலே ஒரு செம்பிலே மொண்டு வந்தால் கொடுத்திருந்தார். He also says before I get in everybody rushes in and everybody rushes and get in some water will splash on your body. நான் உள்ளே இறங்குவதற்கு முன்னதாக எல்லாரும் இறங்கி விடுகிறார்கள் என்று அவன் குறைபட்டு கொண்டான். அவிதமாக எல்லாரும் இறங்கி இருந்தால் கொஞ்சம் தண்ணீராவது மேலே தெளித்திருக்கும். Because 38 years you know every people you know when they rush in so there was nothing, no importance attached to that water. ஆகவே இந்த தண்ணீரிலே எந்த ஒரு வல்லமையும் இல்லை, அதிலே சிறப்பு தன்மை கிடையாது என்பது நன்றாக அறிகிறோம். This holy water business began in France. புனித தண்ணீர் என்பது பிரான்ஸ் நாட்டில் உற்பத்தியான சரக்கு. And that was an invention of Roman Catholic Church. அது ரோமன் கத்தோலிக்க சபையாரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காரியம். And that was modified by a Pentecostal evangelist and a healing worker in United States. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள ஒரு சுவிசேஷகர் அதை தன்னுடைய ஊழியத்திற்காக அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கொண்டார். And that is now imported without customs to India. இந்திய தேசத்திற்கு கஸ்டம் டியூட்டி எதுவும் இல்லாமல் கஸ்டம் இல்லாமல் இறங்கி இருக்கிறது. So beware of the so-called point of contact. ஆகவே ஒரு பொருளை தொடுகிறதனால் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்கிற அந்த தாற்பரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். We walk by faith. நாம் விசுவாசித்து நடக்கிறோம். Not by sight or any senses. நாம் தரிசித்தோ இல்லாவிட்டால் வேறெந்த உணர்வின் அடிப்படையில் நாம் வாழ்வதில்லை. But what is the guarantee that we have that God is with us? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி என்ன? The spirit is the guarantee. நமக்குள் இருக்கிற ஆவியானவரே அந்த அத்தாட்சி.